இந்தியா சீனா இடையேயான உறவில் தலையிட வேண்டாம் என்று அமெரிக்க அதிகாரிகளிடம் சீனா எச்சரித்திருப்பதாக அமெரிக்காவின் இராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பென்டகன் தாக்கல் செய்துள்ள சீன இராணுவ கட்டமைப்பு என்ற 196 பக்கங்களை கொண்ட அறிக்கையில் இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினை காரணமாக இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு வலுப்பெறுவதை சீனா விரும்பவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லை பிரச்சினையில் இந்தியா சீனா இடையேயான பிற துறைகள் சார்ந்த உறவுகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் மோதல் போக்கின் தீவிரத்தை குறைத்துக் கொள்ளுமாறு சீன இராணுவத்தை ஆளும் சீன மக்கள் குடியரசுக் கட்சி அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவுடனான சீனாவின் உறவில் தலையிட வேண்டாம் என்று அமெரிக்க அதிகாரிகளையும் சீன அரசு அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாகவும் பென்டகன் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2020 கிழக்கு லடாக் எல்லையில் நடைபெற்ற மோதலில் இந்திய தரப்பில் 20 வீரர்களும் சீன இராணுவம் தரப்பில் 4 பேரும் உயிரிழந்தனர் என்றும் பென்டகன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.